எல்லோருக்கும் வணக்கம். இன்று 26/11/2019 தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் அகில இந்திய தேவேந்திர வேளாளர் சார்பாகவும் எங்களுடைய தேவேந்திர வேளாளர்களின் 7 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திர வேளாளர்கள் என்றும் வேளாண் மறைவினர்கள் என்றும் அறிவிக்கணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்கோம். அண்ணன் மாவட்ட செயலாளர் செல்லப்பண்ணையன் தலைமையில் திருப்பூரில் 7 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து எங்களை தேவேந்திர வேளாண் மரவினை அறிவிக்க சொல்கிறதுக்காக நாங்குநேரியில் வந்து தேர்தல் புறக்கணிக்க செஞ்சுருக்காங்க. அந்த நாங்குநேரி மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்தம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 34 மாவட்டத்தில் தேவேந்திர வேளாளர்களின் ஓட்டு வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் தேர்தலாகட்டும், வருகிற நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், எந்த தேர்தலாகட்டும் எங்களுடைய ஓட்டு யாருக்கும் அனுமதிக்க மாட்டோம். எங்களுடைய தேவேந்திர வேளாளர் அறிவிக்க சொன்னால் மட்டும்தான் எங்களுடைய ஓட்டு கிடைக்கும். அது மத்திய மாநில அரசு யாராக இருக்கட்டும், இது எங்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அண்ணன் ஜான்பாண்டியின் ஆணைக்கிணங்க இன்று மனு கொடுக்க வந்துள்ளோம். இது பட்டியலிருந்து வெளியேறதுக்கு எங்களுடைய குறிக்கோளாக அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.